இன்னைக்கு டோம்ஸ் கிரையான்ஸும் ஃபேப்ரிக் காஸ்டலும் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து பாக்ஸு ரொம்ப பெருசாக இருக்குது. பட் இதோட ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் 95 ரூபா தான். 95 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு என்னே தெரியல. இது வந்து பார்க்குறதுக்கு சிறுசாக இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. பட் இதோட ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. பட் ஆஃபரில் 114 ரூபா அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. இது வெயிட்டாகவும் இருக்குது, இது வந்து கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக தான் இருக்குது. பட் இதுக்குள்ளே எப்படி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி ரொம்ப நாளாக இது வந்து பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். அதனால தான் சரி இன்றைக்கி எப்படியா இதை ஓப்பன் பண்ணி பார்த்து கலர் அடிச்சும் டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டோரா பொம் ஒரு கலரிங் புக்கை கூட வாங்கி வச்சுருக்கேன். சரி இது ரெண்டையுமே நம்ம கலர் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்றா இதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த டோம்ஸில் வந்து ஃப்ரீயாக இது ஷார்ப்னர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. வாவ், இது வந்து ஒயிட் கலர் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் கலரு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க, ஷார்ப்னரும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த கலர் பென்சிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த என்ன சொல்லுவோம், இந்த சன் டிவியில் ஒரு சீரியல் போடுவாங்க மேஜிக் பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இருக்குது. இதுக்கு பல்லுங்கள்லாம் கூட இருக்குது, அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பல்லுங்கள்லாம் நான் நினச்சேன் இதில் பல் இருக்கிறது சும்மா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் இதுலேயும் நிஜமாலுமே பல்லு வச்சுருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்த்துட்டோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபேப்ரிக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து என்னென்னா இதில் எல்லாமே சிங்கிள் கலர்ஸாக தான் இருக்குது. பிங்க்கு, ஆரஞ்சு, எல்லோ, ரெட்டு, இது எல்லாமே சிங்கிள் கலர்ஸ் தான் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டபுளாக இருக்குது. அதாவது க்ரீனே வந்து இங்கே ஒரு க்ரீன் இருக்குது, இங்கே மறுபடியும் 3 க்ரீன் இருக்குது, 4 க்ரீன் இருக்குது, மெரூன்லேயே 3 இருக்குது, ரெட்டில் வந்து 3 இருக்குது, எல்லோவில், இது எல்லாமே வந்து ஒரு வெரைட்டிலேயே 2 விதமான கலர்ஸ் வந்து இந்த ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் அதுவும் இல்லாமல் இந்த பென்சிலை எடுத்து பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பென்சிலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டீப் க்ரீன், இதுலேயே கலர் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இது வந்து கலர் அடித்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், ஓகேவா, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த அட்டை இது வேண்டாம், இனி இதுதான் யூஸ் ஆகும். டோராவில் நம்ம எது எடுக்கலாம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே பேஜ் மாதிரி, இந்த 2 பேஜுமே எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஃபேபர் எடுத்துக்கலாம், ஒன்று வந்து டோம்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ தான் நம்ம கலர் அடித்து பார்க்கும்போது எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம டோம்ஸ் எடுத்துக்கலாம். டோம்ஸ் வந்து இதில் வந்து பிளாக் கலர் எடுத்து நம்ம அடிச்சிடலாம். மேலே ஹேரை வந்து நல்லா அடிச்சுக்கலாம் பிளாக் கலர். சாண்டில் கலரே இதில் இல்லை, ஆரஞ்சு. இன்றைக்கி பாடி வைஸோட ஹேர் ஹெல்த் கம்மிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து டேஸ்டியான மல்டிவிட்டமின் கம்மிஸ் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து முடி வளர்கிறதுக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் தேவையோ அது எல்லாமே ஒரே கம்மிஸில் இருக்குது. இதில் வந்து பயோட்டின், ஜிங்க், விட்டமின் A, C and E இருக்குது. இது எல்லாமே வந்து ஹேரை திக்னஸை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஹேர் ஃபாலாக இருந்தாலும் சரி, ஹேர் வந்து தின்னாயிட்டே போனாலும் சரி, டெலிவரிக்கு அப்புறமா ஒரு ஹேர் ஃபால் வரும் பார்த்தீங்களா, அதான் இருந்தாலும் சரி எல்லா மாதிரியான ஹேர் ஃபாலுக்குமே இது வந்து ஸ்டாப் பண்ணுது. அதோட இது வந்து சுகர் ஃப்ரீ, வெஜிடேரியன், நோ சைடு எஃபெக்ட்ஸ். இந்த ஹேர் கம்மிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேக்லாம் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்னாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து இந்த சின்ன பேக்கில் வந்து 30 கம்மிஸ் இருக்குது, இந்த பெரிய பேக்கில் வந்து 60 கம்மிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 30 கம்மிஸ் எடுத்து நம்மளுக்கு டேஸ்ட்டும் ரிசல்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். டாக்டர் அட்வைஸ் படி ஒரு நாளைக்கு 1 கம்மிஸ் தான் இதை வந்து எடுத்துக்கணும். அது வந்து காலையில், மத்தியானம், நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா எந்த டைமில் வேணாலும் நம்ம இது வந்து எடுத்துக்கலாம். பாடி வைஸில் பெண்களுக்காகவே ஸ்பெஷலாக ஹெல்த் டிஜிட்டல் கிளினிக் இருக்குது. இதில் வந்து ஸ்கின்னு, ஹேரு, வெயிட்டு, பிசிஓடி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதோட டெலிகன்சல்டேஷனும் இருக்குது. நம்ம அவங்கக்கிட்ட பேசிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கம்மிஸ் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அதோட ஆஃபரும் 20% ஆஃபரும் இருக்குது. அந்த ஆஃபருக்கான கூப்பனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது இது வந்து அடித்தாச்சு, டோம்ஸ் வந்து நம்ம அடித்தாச்சு, போதும். இதுக்கு மேலே அடித்தோன்னா ரொம்ப போர் ஆயிரும். இனி அடுத்தது நம்ம ஃபேபர் எடுத்துக்கலாம், ஃபேபரில் அடித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிளாக்கு, அது வந்து கொஞ்சம் பிடிச்சி அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது, இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இது வந்து ஆரஞ்சு கலரு, இதை விடமும் இது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. எனக்கு என்னமோ நான் எல்லாமே அடிச்சுட்டு ஃபினிஷிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். இதுவும் லைட்டாக தான் இருக்குது, இதோட அளவுக்கு திக்னஸ் நம்மளுக்கு இதில் வரவே இல்லை, இதில் கிடைக்கவே இல்லை. இனியும் ப்ரௌன் அடிச்சுட்டு பார்க்கலாம். சாண்டில் வந்து இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு மாதிரி எல்லோ மாதிரி தான் இதில் இருந்து. சாண்டிலே சுத்தமாக இல்லை, இதில் சாண்டில் கலர் நல்லா இருந்தது. ப்ரவுன் கலரு, இதிலே 2 கலர் இருக்குது, டார்க் ப்ரௌனு அப்புறம் வெறும் ப்ரௌன் ஒன்று. நான் நார்மல் ப்ரௌன் தான் எடுக்கிறேன், ஏன்னா அதிலே ப்ரௌன் நார்மல் தான் நம்ம எடுத்தோம். ப்ரௌன் கலர் அடிக்கலாம். கிட்டத்தட்ட ப்ரௌன் கலர் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை, அதுக்கு இதுக்குமே வித்தியாசம் இருக்குது. இது வந்து நார்மல் ப்ரௌன் வந்து நான் இந்த ஷூவில் அடிச்சிருக்கேன். இனி வேணா டார்க் ப்ரௌன் இருக்குது, அதை எடுத்து இந்த ஷூவில் அடித்து பார்க்கலாம். இது வந்து டார்க் ப்ரௌனு, இதை அடித்து பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, ப்ரௌன் மாதிரியே இல்லை. அது கூட ஓரளவுக்கு அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி, டோம்ஸுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இது வந்து அந்த அளவுக்கு இல்லை. இது ரொம்ப டார்க் ஆயிடுச்சு ப்ரௌனு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேபரை விட டோம்ஸோட கலர் தான் வந்து நல்லா இருக்கு. சரி, தெரியாம அடிச்சிட்ட, உனக்கு தெரியாம அடிச்சிடலான்னு பார்த்தா நீ வேற வந்துட்ட. சரி, இப்போ என்ன பண்ணுங்க? சரி, நீ என்னமோ எடுத்துட்டு வா, என்னோட வேலை முடிய போகுது, நீ என்னமோ பண்ணு. டோம்ஸோட கலர் தான் வந்து நல்லா சூப்பராகவும் கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்கு. ஃபேபர் இது வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஃபேபரில் என்ன நல்லா இருக்குன்னா பிளாக் கலர் நல்லா இருக்குது. அதோட கலர் வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் 2 கலர், 3 கலர் அந்த மாதிரி வெரைட்டியாக இருக்குது. பட் டோம்ஸில் வந்து நம்ம ஒரு கலர் அடித்தாலும் நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சுக்கும் இந்த ஆரஞ்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வந்து லைட் ஆரஞ்சு மாதிரி தான் இருக்கே தவிர நல்ல ஆரஞ்சு மாதிரி இல்லை. இதுலேயே அப்படி தான் இருந்தது, இதில் இருந்த நல்ல ஆரஞ்சு பார்த்து தான் நான் எடுத்து அடித்தேன். பட் இதில் ஒரே ஒரு ஆரஞ்சு தான் இருக்குது, அதுவும் நல்லா சூப்பராக நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி மெஜெண்டா கலர் ப்ளூ, அந்த ப்ளூ கலருமே அப்படி தான், இதில் வந்து லைட்டாக தான் இருக்குது, இதில் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. இதில் இருந்ததுலேயே இந்த ப்ளூ தான் நான் எடுத்து, நல்ல ப்ளூ தான் எடுத்து அதில் அடித்து பார்த்தேன். பிளாக் வந்து ஃபேபரில் தான் நல்லா இருக்குது, டோம்ஸில் பிளாக் நல்லா இல்லை, மெரூனு டோம்ஸில் நல்லா இருக்குது. ஒரு சில கலர் ஃபேபரில் நல்லா இருக்குது, ஒரு சில கலர் டோம்ஸில் நல்லா இருக்குது. ரெண்டுமே ஒரு அளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது, இதில் கலர் அடித்ததில் உங்களுக்கு எது பிரைட்டாக தெரியுது, உங்களுக்கு எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் டோம்ஸோ ஃபேபரோ யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பற்றியா ரெண்டு வாங்கிட்டேனே. சரி அடி. இனி இதெல்லாம் வச்சு இனி அடிக்கிறது தான் இவளுக்கு வேலை. இது எல்லாமே ஒரே டைம் தான் அடிச்சுட்டு நான் தூக்கி ஒழிச்சு வச்சுருவேன், அவ்வளோதான். இரு, இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பீம் இருக்கோ, பீமில் ஃபஸ்ட்டு பீம் சோட்டா பீம் சொல்லிடுவேன். சுக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பீமு ஏ காளியா ரெண்டு காளியா. அதுக்கு அடுத்ததா ரெண்டுமே பீம். இந்த ரெண்டுலையுமே சரி ரெண்டுலையுமே அடிச்சுப்பாரு. இது வந்து குரங்கில்ல புஜ்ஜி, புஜ்ஜி கரெக்ட். புஜ்ஜின்னா இது வந்து பீம்ல வேற நேம் வரும். நீ பாரு என்னையே அது டோரால தான், கிருஷ்ணா டோரால தான் வந்து புஜ்ஜி வரும். இதுல வந்து வேற வரும். அதுக்கு அடுத்தது பீம் தான் பீமு. அதுக்கு அடுத்தது சுக்கி. இது வந்து டோலு போலு. இங்க பார் பீம். இதுல பார்பில என்ன இருக்கு? பார்பி பைத்தியம். இவ வந்து பார்பி பைத்தியம். பார்பிக்கு என்னென்ன கலர் இருக்கு அப்படின்னு ஒன்று வந்து ஃப்ளவர் வச்சிருக்கிற மாதிரி, ஒன்று வந்து நல்லா ஃப்ராக். இந்த ஃப்ராக் வந்து நல்லா இருக்கு, ரெட் கலர் அடிச்சு பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே கலர். இது வந்து ஷூவோட இருக்கு. இது இந்த பார்பி நல்லா இருக்கு. இந்த பார்பி உட்காந்துருக்கு. இந்த பார்பி நல்லா இருக்கு. பார்பியில் இந்த ஃப்ளவர் வச்சிருக்கிற பார்பி இங்கே பாரு, பட்டர்ஃப்ளை பார்பி சூப்பராக இருக்குல்ல, பட்டர்ஃப்ளை வச்சிருக்கிறது. அதுக்கு அடுத்ததா இங்கே வந்து கேட் வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன அது என்னன்னு சரியா தெரியல. பார்பி இது அவ்வளோதான். டோரால என்னென்ன இருக்குன்னா இந்த ரெண்டு டோரா நம்ம பார்த்துட்டோமா. அதுக்கு அடுத்ததா என்ன இருக்குது இங்கே பாரு. இது வந்து டோராவே கிஃப்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கிற மாதிரி. டோரா வந்து அம்பரலா வச்சிருக்கிற மாதிரி. இதுவா தெரியுமா உனக்கு? இதுவும் டோரா. இது வந்து ஒரு எனக்கு மறந்துருச்சு. இது மட்டும் குள்ளநரி, அது மட்டும் தெரியும். மற்றது மறந்துருச்சு. இது எல்லாமே இது பேக் பேக். அது அப்புறம் இது வந்து நல்ல கேரக்டரும் எனக்கு வந்து மறந்துருச்சு, எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அவ்வளோதான், இன்னைக்கு கிளம்பலாம். டாடா பாய்.